அரே ஸ்டார்டிங் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம், நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன ப்ரோக்ராம், அதனால் கொஞ்சம் சின்ன ப்ரோக்ராம் பார்த்துருவோம். இப்போ இப்படி ஒரு அரே இருக்குது, இப்போ 10, 20, 5, 15, 45 இப்படி ஒரு அரே இருக்குது. எனக்கு இது சார்ட்டடாக வேணும்னா நான் எப்படி பண்ணலாம்? எனக்கு இந்த அரே வந்து இப்போ எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிறத சொல்கிறேன். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 5, 10, 15, 20, 45 கரெக்டாக இருக்கா? ஆ, இந்த மாதிரி வேணும். இதை நான் எப்படி பண்ணுறது, இதுதான் டிஸ்கஷன். இதுதான் அரே சார்ட்டிங். இந்த அரே சார்ட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. வெஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், பபுள் சார்ட், குவிக் சார்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க சார்ட்டிங் அப்ரோச்சஸ் இருக்குது. சாதாரணமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10, 20, 15, 5, 45 இப்படி ஒன்று கொடுத்துருக்கேன். ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. அது ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்து கம்பேர் பண்ணுறது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் தான் வேணும்னா இவங்க ரெண்டு பேரையும் மாற்றணுமா, இவங்க ரெண்டு பேரும் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்காங்களா, அதாவது 10 greater than 20 இருந்ததுன்னா ரெண்டு பேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஸ்வாப்பிங் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ண முடியுதா? அப்படி இல்லைன்னா அப்படியே உட்கார வச்சிடலாம். அப்படியே வச்சுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிடலாம். அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் செக் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது நான் ஸ்வாப் பண்ண வேண்டிய நீட் இருக்கா எனக்கு அப்படின்னு செக் பண்ணுறேன். அதாவது 20 greater than 15 இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணணும், இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்வாப்பிங், ஸ்வாப்பிங்கிறது இடத்த மாற்றி உட்கார வைக்கிறது. அடுத்து மீதி நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிடுறேன். அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ஸ்வாப் பண்ணணும், செக் பண்ணணும் ஸ்வாப் பண்ணணுமான்னு. 20 greater than 51 பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா 10, 15, 5, 20, 45 அப்படி பண்ணிடுறோம். அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணணும், இவங்களோட நீடும் இருந்தது அப்படின்னா 10, 15, 5, 20, 45 இது புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கோங்கிறது புரியுதா? இதை எனக்கு ப்ரோக்ராமாக எழுத தெரியணும். அவ்வளோதான். இப்போ நான் பண்ணியிருக்கிறது எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். இப்போ நான் பண்ணியிருக்கிறத எனக்கு ப்ரோக்ராமாக எழுத தெரிஞ்சால் போதும். இதோ க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப ஒரு தடவை அதே நம்பர்ஸ் எழுதிடுறேன். ஒரு நிமிஷம் கொடுங்க. 10, 25, 5, 15, 45 தான் நினைக்கிறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேங்க. அதாவது ஒவ்வொரு தடவையும் அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறீங்க. முதல்ல 0th பொசிஷனையும் அடுத்தது 1st பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறீங்க. அவங்க ரெண்டு பேரும் கரெக்டான லொக்கேஷனில் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி இருந்தால் அவங்கள விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா அவங்கள இடம் மாற்றுறீங்க. இதுதான் பாயிண்ட். இப்போது நீங்கள் இதை ஒரு அரேவாக, யாருக்காவது இது திரும்ப சொல்கிறேன்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை ஒரு அரேவாக டிக்ளேர் பண்ணுங்கள். ஒரு அரேவாக டிக்ளேர் பண்ணி இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க. நான் பண்ணுறதில் இண்டெக்ஸ் பேஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் இதில் இருக்கிற க்ளூ. இப்படி இவங்க, அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கம்பாரிசன். டுவெண்ட்டி கிரேட்டர் தேன் ஃபிஃப்டி, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வேணும். அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா கண்டிப்பாக 20, 15க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அதனால் அவங்க ரெண்டு பேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறோம். டென், ஃபைவ், ஃபிஃப்டீன், 20, 45 இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம அப்படியே ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன். இப்போ நான் வந்து ப்ரோக்ராமானால் எப்படி இதை ஒரு அரைவாக வச்சுக்கணும், அதுக்கான ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃப்ளவர் ப்ரேசஸ்லாம் கொடுத்துக்கணும், இப்படி எழுதிக்கணும். கரெக்டாக 5 நம்பர் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இஃப் இங்கே பாருங்கள், 2 நம்பரை இடம் மாத்துறோம். அப்போ 2 நம்பரை இடம் மாத்துறோம் அப்படின்னாலே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சுக்கலாம்,
ஏங்கிறது பின்னாடி வேணால் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இஃப் ஏ ஆஃப் ஜீரோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இண்டெக்ஸ் வச்சு தான் பார்க்கணும், வேல்யூவை டைரெக்டாக எடுக்கக்கூடாதுன்னு. இஃப் ஏ ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஒன், நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? இஃப் ஏ ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஒன் அப்படியான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லை. அதனால் இப்போதைக்கு இதை ஃப்ரீயாக விட்டுறேன், இதை ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூவையும் கம்பேர் பண்ணணும். அதான் பண்ணியிருக்கோம், ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூ இந்த ரெண்டையும் சொல்கிறேன். ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூவையும் கம்பேர் பண்ணணும். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், அப்படி இருந்தால் ஏ ஆஃப் ஒன்னோட பொசிஷனில் ஏ ஆஃப் டூவை வச்சிடணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஏ ஆஃப் ஒன்னோட பொசிஷனில் ஏ ஆஃப் டூவை வச்சிடணும். அப்போ இப்போ ஏ ஆஃப் ஒன்னில் என்ன வேல்யூ இருக்கும்? ஏ ஆஃப் டூவோட வேல்யூ ஏ ஆஃப் டூ, ஏ ஆஃப் டூவில் ஏ ஆஃப் ஒன்னை வச்சிடணும். இப்படி தான் பண்ணணும். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆயிரும்னா, ஏ ஆஃப் ஒன்னில் ஏ ஆஃப் டூ போய் உட்காந்துரும். அப்போ ஏ ஆஃப் ஒன்னில் இப்போதைக்கு நமக்கு ஏ ஆஃப் ஒன்னில் நல்லா பாருங்கள், ஏ ஆஃப் ஒன்னில் இருக்கிற வேல்யூ 20, ஏ ஆஃப் டூவில் இருக்கிற வேல்யூ 5. இப்போ ஏ ஆஃப் ஒன்னுலேயும் ஏ ஆஃப் டூவை கொண்டு போய் வச்சோம்னா ஏ ஆஃப் ஒன்னுலேயும் 5 போய் உட்காந்துரும், கரெக்டா? அப்போ ஏ ஆஃப் ஒன்னும் 5 மாறிடும். இப்போ ஏ ஆஃப் ஒன் 5 மாறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஏ ஆஃப் டூவில் உட்கார வச்சோம்னா ஏ ஆஃப் டூவும் 5 மாறிடும். அப்போ இது தப்பு. அப்போ இந்த ஆமாம் ஸ்வாப் தான் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணால் இப்போ ஏ ஒன்னில் இருக்கிறது ஏ டூக்கு வந்துடும் இல்லைங்களா? இப்போது அதான், அதாவது எப்படின்னா ஸ்வாப்பிங்கில் இந்த சினரியோ புரியுதா உங்களுக்கு? நம்ம எழுதுறத ஜாவா இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் தானே இருக்கு. இதே சின்ன இது இது பெருசாக பண்ணுறதுக்கு பதிலாக இதை சின்னதாக இதில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்படி இருக்கு, இப்போ இன்டிஜர் ஆரே சரியா 10,20 வச்சுக்கோங்க, இவ்வளோதான். இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோவில் நீங்கள் ஏஆர் ஆஃப் ஒன்று வைக்கிறீங்க. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஏஆர் ஆஃப் ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க, என்ன வேல்யூ கிடைக்கும்? 20 வரும். அப்போ இங்கேயும் 20 வரும், 20 வந்துருச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஏஆர் ஆஃப் ஒன்னை பிரிண்ட் பண்ணுறீங்க, இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்பவும் 20 தான். அப்போ ரெண்டுமே 20 மாறிடுச்சு. இது தப்பு தானே ஸ்வாப்பிங்கில். இப்போ ஸ்வாப்பிங் பொதுவாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க. டெம்ப்புங்கிறது யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிள் நேம், அவ்வளோதான். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோவோட காப்பி என்கிட்ட இருக்குது, அதான் டெம்ப், அந்த காப்பி தான் டெம்ப். இப்போ ஏஆர் ஆஃப் ஒன்னில் இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோவோட காப்பி எடுத்து வச்சுட்டேன்னா, அதனால் ஏஆர் ஆஃப் ஜீரோவில் ஏஆர் ஆஃப் ஒன்று வச்சிட்றேன். அப்போ இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோவில் 20 ஆயிரும், ஏஆர் ஆஃப் ஒன்னில் டெம்ப்பை வச்சிட்றேன். டெம்பில் 10 தானே இருக்கு. இந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்வாப்பிங்கில். நம்ம வேணால் இந்த ஸ்வாப்பிங்லேயே சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ இதையே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ரெண்டு வேரியபிள் கொடுத்துருவாங்க. இது ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம், சும்மா நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 10, நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு 20 அப்படிங்கிறது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டீஜரோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் இன்டீஜரோட ரேஞ்ச் வந்து அது ஒரு 10-digit வேல்யூ. இன்டீஜர் ரேஞ்ச் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டீஜரோட ரேஞ்ச், -2147483648. இவ்வளோ பெருசு. அப்போ இவ்வளோ பெருசுங்கிறது ஒரு பெரிய கண்டெய்னர். 10-digit ஒரு நம்பர் வைக்கலாங்கிற கண்டெய்னரில் நம்ம வச்சுருக்கிறது, இப்போ இதை விட்டுறேன், நம்ம வந்து அவங்களோட கண்டெய்னர் இவ்வளோ பெருசுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதுதான் இன்டீஜரோட கண்டெய்னர்னு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா,
நம்ம கொடுக்குற 10ங்கிறது ஒரு டாட், ஒரே ஒரு டிராப், அவ்வளோதான். இங்கே ஒரு டாட் வச்சேன்னா இங்கே 10னு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இன்னும் இவ்வளோ பெரிய இன்டிஜர் ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ணிவிட்டு இதில் இன்னொரு டாட் வச்சேன்னா அதான் 20. இப்போ இதிலருந்தே என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணணுமா? நீங்கள் ரெண்டு, அதாவது இது ஒரு வாட்டர் பாட்டில், இது ஒரு வாட்டர் பாட்டில், இது ஒரு வாட்டர் பாட்டில், இது ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்குது. ரெண்டு வாட்டர் பாட்டில்லையும் நீங்கள் பெரிய ரொம்ப பெருசாக இருக்குது, உள்ளே ஒரு ஒரு சொட்டு தண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணணுமா? தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் ஸ்வாப்பிங், ஸ்வாப்பிங் வித்தவுட் தேர்ட் வேரியபிள். இதுக்கு தான் இந்த பசில் கேட்பாங்க. எந்த பசில் கேட்பாங்க? இது ரிலேட்டடான பசில் தான் இது, எதுங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி உங்ககிட்ட ரெண்டு கண்டெய்னர் இருக்குது, உங்ககிட்ட இப்படி ரெண்டு கண்டெய்னர் இருக்குது, இந்த கண்டெய்னரில் இப்படி ரெண்டு கண்டெய்னர் இருக்குது. ஒரு பெருசாக ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோ, சின்னதாக ஒன்றும் இருக்குது, சரியா? இதோட கெப்பாசிட்டி 9 லிட்டர்ஸ், இதோட கெப்பாசிட்டி 4 லிட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் வெளியிலையும் ஊற்றிக்கோங்க. இதில் எவ்வளோ வேணாலும் தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வெளியிலையும் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், சரியா? இதில் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் கிடையாது, இது வந்து ஒரு பிளாக் பாட்டில்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாக்டாக 6 லிட்டர்ஸ் வேணும், எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, இப்படி எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் எக்ஸாக்டாக 6 லிட்டர்ஸ் வேணும், கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், தேர்ட் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்கள். இது ஒரு 9 லிட்டர்ஸ் கண்டெய்னர், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு 9 லிட்டர்ஸ், இதோட கெப்பாசிட்டி 9 லிட்டர்ஸ். செகண்ட் இருக்கிறது 4 லிட்டர்ஸ், இதோட கெப்பாசிட்டி 4 லிட்டர்ஸ். ஆனால் 4 லிட்டர் கண்டெய்னர்னு உங்களுக்கு தெரியுமே தவிர, எந்த மெஷர்மெண்ட்டும் இங்கே, இது 1 லிட்டர், இது 2 லிட்டர், இது 3 லிட்டர், இப்படி எந்த மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை பார்க்கவும் முடியாது. இந்த ரெண்டு கண்டெய்னர் எம்டியாக உங்ககிட்ட இருக்குது. இந்த ரெண்டு கண்டெய்னரில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ண இருக்கிறதுக்கு ஒரு டேப் கனெக்ஷன் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வெளியிலையும் எடுத்து ஊற்றிக்கலாம், இது உள்ளேயும் ஊற்றிக்கலாம், இதில் வெளியிலையும் ஊற்றிக்கலாம். இது அதாவது வெளியில் இதுலேருந்து தண்ணி எடுத்து நீங்கள் கொட்டிக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக 6 லிட்டர் தண்ணி வேணும். ஸோ இதில் 4 லிட்டர் ஒருத்தர் மெஷர் பண்ணி அதில் 9 லிட்டரில் ஊற்றிட்டு திரும்ப ஹாஃப் ஆஃப் த 4 லிட்டர் எடுத்து ஊற்றுனா 6 லிட்டர்ஸ் வந்துருமா சார் அதில்? ஆமாம், ஆனால் ஹாஃப்னு உங்களுக்கு தெரியாதே, எக்ஸாக்ட் ஹாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதே. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கான க்ளூ ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பர் பென் ஏதாவது, நோட் பென் ஏதாவது பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு இது ரெண்டுலேயும் மாறி மாறி ஏதாவது ஃபில் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா தேர்ட் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேர்ட் கண்டெய்னர் இல்லைன்னா இதில் மாறி மாதிரி நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு வேணால் பாருங்கள். அது ஒரு க்ளூ. ட்ரை பண்ணி சொல்றீங்களா? லிட்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9 லிட்டர் ஃபுல் பண்ணிட்டு 4 லிட்டர் பாத்துறோம். ஓகே. இதுல எழுதட்டுமா நீங்க சொல்றது? 9 லிட்டர்ல 5 லிட்டர் தான் இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9 லிட்டர்ல இருந்து 4 லிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 9 லிட்டரில் 5 லிட்டர் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். செகண்ட் டைமும் அப்புறம் அந்த 4 லிட்டர் கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைமும் 9 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் ஊதலாம். இப்படி ஆயிருமா? ஆமாம். ஓகே. இப்போ இப்போ அந்த 4 வந்து கீழே ஊற்றிட்டா இப்போ 4 லிட்டர்
அதில் இருக்கிற 3 லிட்டர் அதில் இருக்கிற 3 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றினா 4 லிட்டர் ஆகிடும், 9 லிட்டர் 6 ஆகிடும். நைஸ், சூப்பர். இவர் சொல்கிறது புரியுதாங்க உங்களுக்கு? இப்போ இந்த 9 லிட்டர்ஸ் இருக்குது, இதில் 1 லிட்டர் இருக்குது. இதிலிருந்து எடுத்து ஊற்றினா 3 லிட்டர் தானே போகும். அப்போ இதில் 6 லிட்டர் கிடச்சிரும், இதில் 4 லிட்டர் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்ட 6 லிட்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கரெக்டா? மற்றவங்க பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு சொல்லுங்க, இல்லை இதை பார்த்துட்டு சொல்லுங்க. எடுத்துக்கிறோம், அதுலேருந்து 4 லிட்டர்ல விட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதுல 5 லிட்டர் இருக்கு, இதுல 4 லிட்டர் இருக்கு. இந்த 4 லிட்டர் வெளியே தண்ணி கொட்டிட்டு அதை எம்டி பண்ணிடுறோம். சரியா? இப்ப இங்க இங்க இருக்கிற 5ல திருப்பி அந்த 4 லிட்டரை இதுல விடுறோம். ஸோ 1 and 4 1 லிட்டருக்கு இப்போ இங்க 1 இருக்கா, இப்போ இத ஃபில் பண்ணனும். சோ இந்த 9 ல இருந்து 3 லிட்டர் தான் இங்க தேவைப்படும். சோ இங்க எனக்கு 6 கிடைச்சிரும். கரெக்ட். ஓகே. இதெல்லாம் நீங்க இன்னும் வேற வேற சினரியோஸும் ட்ரை பண்ணலாம். யாரும் ட்ரை பண்றீங்கன்னா 8 லிட்டர்ஸ் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இது ஒரு சும்மா ஒரு குட்டி பசில், அவ்வளவுதான். இந்த மாதிரி அப்போ இந்த பசில்ல நமக்கு கிடைக்கிற க்ளூ, எப்போ கண்டெய்னர் ரொம்ப பெருசோ, எப்போ கண்டென்ட்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வெளியில் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களோ, அப்போது இன்னொரு ஒரு கண்டெய்னருக்கு போகாதீங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற பாயிண்ட். அப்போது இங்கே தண்ணியாவது நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கும். இங்கே நமக்கு இருக்கிறது 2. இதே சினாரியோ இன்னும் உங்களுக்கு அவங்க சொல்கிறது, இது 9 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் கூட இல்லைங்க, நீங்கள் ரெண்டுமே வந்து இவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்க, இதில் ஒரு டாட்டு தான் உங்களோட 4, இல்லை ஒரு டாட்டு தான் உங்களோட 9. அப்படின்னா எனக்கு இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். க்ளூ என்னங்கிறத சொல்கிறேன். எப்படி இங்கே தண்ணியை ஃபில் பண்ணீங்களோ, அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது, இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க, இங்கே மைனஸ் பண்ணியிருக்கீங்க, திரும்ப ஆட் பண்ணியிருக்கீங்க, திரும்ப மைனஸ் பண்ணியிருக்கீங்க, திரும்ப ஆட் பண்ணியிருக்கீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க அந்த டைமில். அப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது, இங்கே ப்ளஸ் பண்ணும்போது, அதாவது இங்கே ஒரு வேல்யூ கூட வரும்போது இங்கே மைனஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி சினாரியோஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது நீங்கள் பண்ணுனதா நான் இமேஜின் பண்ணிக்கிறது அடிஷனும் சப்ட்ராக்ஷனும். ஏன் தண்ணியை ஃபில் பண்ணதை அடிஷன் சப்ட்ராக்ஷனில் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கிறது தண்ணி இல்லை, 2 நம்பர்ஸ். என்கிட்ட இன்டீஜர் ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, இன்டீஜர் பின்னு ஒரு நம்பர் இருக்குது. இன்டீஜர் ஏவோட வேல்யூ 10, இன்டீஜர் பியோட வேல்யூ 20. இன்டீஜர் பியோட வேல்யூ 20. எனக்கு இப்போது நான் வந்து இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்ணால் 10ம் பியை பிரிண்ட் பண்ணால் 20ம் வரும். ஆனால் எனக்கு மாறி வரணும், ஏவை பிரிண்ட் பண்ணால் 20 பிரிண்ட் ஆகணும், பியை பிரிண்ட் பண்ணால் 10 பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா என்ன, இந்த ரெண்டு வேல்யூவும் இடம் மாறணும். இதே அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது. இதே க்ளூ தான் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ டெம்ப்னு ஒன்று யூஸ் பண்ணி பண்ணுறது ஒரு அப்ரோச். இப்போ இந்த பசிலிருந்து இந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த 5 லிட்டர் 4 லிட்டர் இந்த 9 லிட்டர் 4 லிட்டர் இந்த பக்கெட்ஸில் நீங்கள் இந்த பக்கெட்ஸ்லேயே ஃபில் பண்ணி இதையே மாறி மாறி யூஸ் பண்ணீங்களோ, அதே வேலையை இங்கேயும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். க்ளூ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான். சரியா?
அப்போ ஏபி மட்டும்தான் பண்ணணும். ஏபியில் நீங்கள் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் இது ரெண்டு தான். இந்த ரெண்டையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை மனக்கணக்கில் போடுறதில் உண்மையிலே யாராக இருந்தாலும், அதாவது ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸில் இருந்தாலுமே சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒன்று, ஒரு நோட் பென் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்பர் ஒன், இப்போ இவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா ஏ ப்ளஸ் பின்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும். இப்போ நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ, இப்போ நான் இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே. இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, நம்பர் ஒன்னுன்னு கொடுத்தா வேறு ஒரு வேல்யூ வரணும், நம்பர் டூன்னு கொடுத்தா நம்பர் ஒன்னோட வேல்யூ வரணும், இப்படி மாறி வரணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் முதல்ல இது ரெண்டையும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரி, இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நம்பர் ஒன்னோட வேல்யூ 10, அதோட வேல்யூ 20. இப்போ இந்த க்ளூ கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த பிரிண்ட்லேயே உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்பர் ஒன்னோட வேல்யூ என்ன 30, நம்பர் டூவோட வேல்யூ என்ன 20. நோட் பண்ணி வச்சுக்குவோமா, நம்பர் ஒன்னோட வேல்யூ 30, நம்பர் டூவோட வேல்யூ என்ன, அதே தான் 20. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நம்பர், இப்போ உங்களோட எக்ஸ்பெக்ட், அதாவது என்ன வேணுங்கிறது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்பர் ஒன் என்னவா மாறணும்? 20 மாறணும். நம்பர் டூ 10 மாறணும். இதிலிருந்து மாற்ற முடியுமா? இதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இதிலிருந்து ஏதாவது ஒன்று கையில் இருக்கிறது, இது இதிலிருந்து ஏதாவது ஏதாவது ட்ரை பண்ணி நம்பர் ஒன்னையோ இல்லை நம்பர் டூவையோ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா? இங்கே எழுதுகிறேன், நம்பர் ஒன்னோட வேல்யூ 30, நம்பர் டூவோட வேல்யூ 20. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிறது 20 ஆகும், நம்பர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் மாறணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏதாவது ஒன்றையாவது மாற்ற முடியுமா? நம்பர் ஒன், நம்பர் டூவோட வேல்யூ நம்பர் ஒன்னுக்கு அசைன் பண்ணிட்டோம்னா? அசைன் பண்ணுறது எக்ஸாக்டாக, சரி அசைன் பண்ணுறது ஒரு சாய்ஸ், அதை வச்சுக்கலாம். இப்போ நான் ஆ சொல்லுங்கள், நம்பர் 2 வந்து நம்பர் நம்பர் 1 ல இருந்து நம்பர் 2 மைனஸ் பண்ணா நம்பர் 2 ஆன்சர் வரும்ல? நைஸ். நம்பர் 1 ல இருந்து நம்பர் 2 மைனஸ் பண்ணா, அதாவது நம்பர் 1 ல இருந்து நம்பர் 2 மைனஸ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அதை நான் நம்பர் 2 ல அசைன் பண்ணிடுறேன். அதான் எனக்கு நம்பர் 2 ல வேணும், அதனால அதை நான் நம்பர் 2 ல அசைன் பண்ணிடுறேன். இப்போ நம்பர் 2 ஓட வேல்யூ என்னவா மாறி இருக்கும்? 10 மாறி இருக்குமா? நம்பர் ஒன் ஏற்கனவே உங்களுக்கு என்னவா இருக்கு? 30 இருக்கு. இப்போ நம்பர் ஒன் உங்க கையில 30, நம்பர் டூ 10. இப்போ இது ரெண்டுல இருந்து நம்பர் ஒன்னு 20 உங்களால மாத்த முடியுமா? 30 மைனஸ் 10, அவ்வளோதான். நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன் மைனஸ் நம்பர் டூ கொடுத்துக்கலாமா? இது ஒரு அப்ரோச். இப்படி தான் போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் போகணுங்கிறதுலாம் இல்லை. இந்த அப்ரோச்சில் நமக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வருது. நம்ம மூணாவதாக ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு வேளை வருதா, நம்ம நினச்ச மாதிரி வருதா, ஏதாவது சேஞ்சஸ் தேவையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னோட வேல்யூ 10, நம்பர் டூவோட வேல்யூ 20, இப்போ நம்ம கடைசியாக நம்பர் ஒன்னோட வேல்யூ 20, நம்பர் டூவோட வேல்யூ 10. கண்டிப்பாக அந்த அந்த க்வெஸ்சன் வேலிடான க்வெஸ்சன், இது ஹார்ட் கோட் பண்ணுறோமா அப்படிங்கிறது. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய க்ளூ என்ன இங்கே அப்படின்னா, நம்மக்கிட்ட வேறு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாலே
அப்படி சொல்லிட்டாலே இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ணணும்னா நான் அதனால தான் இந்த கண்டெய்னரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இது ஒரு பெரிய கண்டெய்னர், நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கேருந்து எடுத்து அங்கே போட்டுக்கலாம், அங்கேருந்து எடுத்து இங்கே போட்டுக்கலாம். அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான். இப்போ ரெண்டு வேரியபிள் பண்ணிட்டோமா, மூணு வேரியபிள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் வேணால் நம்ம அரே சார்ட்டிங் போகலாம். அரே சார்ட்டிங்கில் இது யூஸ் பண்ணுறோங்கிறது இல்லை, இருந்தாலும் ஸ்வாப்பிங் தெரிஞ்சுட்டு இப்போ ஏ ஏவோட வேல்யூ 100 ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, பியோட வேல்யூ 200, சியோட வேல்யூ 300 இப்படி இருக்குது. இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏ, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ பியில் வேணும். அதாவது ஏவோட வேல்யூ பியை பிரிண்ட் பண்ணும்போது 100 பிரிண்ட் பண்ணணும், பியோட வேல்யூ சியில் வேணும். அதாவது இங்கே 200 அவுட்புட் வரணும், சியோட வேல்யூ 7 வேணும், இங்கே எனக்கு 300 வேணும். வித்தவுட் யூஸிங் ஃபோர்த் வேரியபிள், நீங்கள் ஃபோர்த் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்க. ஏ ஈக்குவல்ஸ் டு 2a plus b. இப்போ உங்களுக்கு 300 பிரிண்ட் ஆயிடுமா? b equal to c minus b. b equals to c minus b ஆ? ஓகே, 100 வந்துருமா? c equals to a minus b வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கலாமா? ஏ மைனஸ் பி 200 பிரிண்ட் ஆகும். யா, ஆமாம், கரெக்ட் தான். இவரும் அதே தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வேறு அப்ரோச் சொல்லுவேன், வேறு அப்ரோச்லையா? ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகே, அப்போ ஏ 600 மாறிடுச்சு. ஏ 600, பி 200, சி. ஓகே, அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் சி, அதாவது 600 மைனஸ் 300. சரி, அதுக்கப்புறம் பி ஈக்குவல்ஸ் டு சி மைனஸ் பி. ஓகே, சியோட வேல்யூ என்ன? 300, 200. ஓகே, மீதி ரெண்டும் அதே கிட்டத்தட்ட. இந்த பி ஈக்குவல்ஸ் டு சி மைனஸ் பி, ஃபைன். சி ஈக்குவல்ஸ் டு சி மைனஸ் பி, நைஸ், பண்ணலாம். இதே மாதிரி தேர்ட் வேரியபிள் யூஸ், ஃபோர்த் வேரியபிள் யூஸ் பண்ணாமல், ஃபிஃப்த் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் இன்னும் ஒன்று ஒன்றா நம்ம போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே இந்த ஸ்வாப்பிங்கான ப்ராக்டிஸ் தான். நீங்கள் இது மாதிரியான ரிலேட்டடாக என்கிட்ட அந்த புக்கு இருந்துச்சு, ஆனால் அதோடய பிடிஎஃப் என்கிட்ட இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கெலாம் நான் பழகணுமே, இது வந்து எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பசில் சால்விங்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஹவு டு திங்க் லைக் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ரொம்ப பழகிய புக்கு. ஏன்னா இது ஆத்தர் நேம் கூட நான் மறந்துட்டேன், ரொம்ப முன்னாடி நானே ஒரு பழைய புக்கு கடையில் வாங்கினேன். இது இந்த புக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹவு டு திங்க் லைக் அ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இதான் நினைக்கிறேன், திங்க் பைத்தானா? ஹவு டு திங்க் லைக் அ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பொதுவாக இருக்கும் இந்த புக். இது வந்து பைத்தானில் இருக்கு, நான் சொல்கிறது வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கும். ஹவு டு திங்க் லைக் அ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், நான் உங்களுக்கு அப்படி அந்த புக்கை பார்த்தேன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அது ஒரு நல்ல புக், ஆத்தர் நேம் மறந்துட்டேன், இருந்தால் அதையே அதை சொல்லி தேடலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த புக் பாருங்கள், ரொம்ப நல்ல புக், ஹவு டு திங்க் லைக் அ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது. இது இந்த மாதிரியான பசில் சால்விங்க்கெலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பேக் டு அரே ஸ்வாப்பிங். சரியா, இப்போ நீங்கள் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பண்ணியிருக்கிற அவுட்புட் எனக்கு வேணும், இதை ட்ரை பண்ண முடியுமா? இப்போ நான் இதோட இதுக்கு பேக் திரும்ப வந்துடுவோம், இதை இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணதுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு அரே, ஃபஸ்ட்டு ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணுறீங்க, அடுத்த ரெண்டை கம்பேர் பண்ணுறீங்க, அடுத்த ரெண்டை கம்பேர் பண்ணுறீங்க, அடுத்த ரெண்டை கம்பேர் பண்ணுறீங்க. மொத்தம் எத்தனை கம்பாரிசன்? 4 கம்பாரிசன். ஒவ்வொரு கம்பாரிசனுக்கும் ஒவ்வொரு இஃப்
தேவைப்பட்டால் ஸ்வாப் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ நான் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இப்போது தேர்ட் வேரியபிளில் ஏ ஆஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், ஏ ஆஃப் ஒன்று இருக்கிற இடத்துல ஏ ஆஃப் டூ வச்சுக்கிறேன், ஏ ஆஃப் டூ இருக்கிற இடத்துல ஏ ஆஃப் ஒன்று வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்வாப்பிங் தான், அதாவது இந்த 20-க்கும் 5-க்குமான ஸ்டோரி இது. இந்த 20-க்கும் 5-க்குமான ஸ்டோரி. அடுத்தது அடுத்த இஃப், அடுத்த இஃப்பும் அதே ஸ்டோரி. ஏ ஆஃப் டூவையும் ஏ ஆஃப் த்ரீயையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. அடுத்த இஃப்பும் அதே ஸ்டோரி, ஏ ஆஃப் த்ரீயையும் ஏ ஆஃப் ஃபோரையும் கம்பேர் பண்ணுறீங்க. இதான் நடக்குது கரெக்டாக, இதான் பண்ணியிருக்கோம். இதில் உங்களோட குவெஸ்டின்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள். ஏ ஆஃப் த்ரீயையும் ஏ ஆஃப் ஃபோரையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்வாப் பண்ண வேண்டியது இருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல இதே லைன்ஸ் தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கும், நாங்கள் எதுவும் எழுதலை. ஒருவேளை அந்த நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா இதே தான் தேவைப்பட்டிருக்குங்கிறது தான் அசம்ஷன். கரெக்டாக, அப்போ நாலு இஃப் எழுதியிருக்கீங்க. இந்த நாலு இஃபையும் சேர்த்து ஒரே ஃபாராக கன்வெர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னு நம்புகிறேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் அப்போ ஃபார் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், த்ரீயில் முடியணும். ஏன் ஃபோரில் தானே முடியணும், த்ரீயில் ஏன் முடியணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஏஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன். ஏன் இங்கே த்ரீயில் முடிக்கிறேன், ஏன் த்ரீயில் முடிக்கிறேன், இங்கே த்ரீ வரும்போது இங்கே ஃபோர் வரணும், அதனால் அப்படி முடிக்கிறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போது உள்ளே போயிட்டு இஃப் ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன், அந்த ஐ ப்ளஸ் ஒன்னுக்காக தான் மேலே ஒன்றை குறைச்சிக்கிட்டோம். அப்படி இருந்ததுன்னா இன்டீஜர் டெம்ப் ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஏ ஆஃப் ஐ, ஏ ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன், ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு டெம்ப். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். இப்படி எழுதிட்டு இப்போ இந்த ஃபார் லூப்பை நான் இந்த அரேயில் அப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு அரே வைக்கிறேன், இன்னும் அரேவே நம்ம கொடுக்கல, அதனால் ஒரு அரே முதல்ல கொடுத்துருவோமா? இதில் எதுவும் புரியலைன்னா கேளுங்க, நான் ஏதாவது ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அரே ஏ இல்லைனா இங்கே ஏன்னு மாற்றிக்கிறேன், சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், இதுக்கு பின்னாடி ஒரு தடவை அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏ டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் முதல்ல ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஐ, நான் ஏதாவது இதில் ஸ்பீடாக சொல்கிறேங்கிற ஃபீலிங் கொஞ்சம் இருந்தால் கூட சொல்லுங்கள். இந்த ஃபாரை முடித்ததுக்கு அப்புறமா ஒரு லைன் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு தடவை ஏ ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், இதோட அவுட் புட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 10, 25 ஏதோ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, கரெக்டாக. இப்போ நான் வந்து கடைசியாக பெரிய நம்பர் கொடுத்துட்டேன், நான் ஒன்று பண்ணுறேன். இந்த 10-ஐயும் இந்த 20-ஐயும் மட்டும், இந்த 10-ஐயும் இந்த 45-ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவுட்புட் மாறி இருக்குதுங்கிறத ஃபீல், அந்த 45 நகர்ந்து அங்கே போயிருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, இதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸ். இந்த ஃபார் தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். இந்த ஃபார் புரியுதா பாருங்கள், புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த ஃபார் எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்? இவ்வளோ இஃப்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ இஃப் எழுத வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபாரில் போய் லேண்ட் ஆகிருக்கோம். இந்த இந்த ஸ்வாப்பிங்க்கு இந்த இஃப் தான் கரெக்டு, இத்தனை இஃப்புக்கு இந்த ஃபார் தான் கரெக்ட் அப்படிங்கிற ஐடியாவுக்கு போயிருக்கோம். நான் அதனால் இந்த ஸ்க்ரீனை வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட சிஸ்டமில் ஃபஸ்ட்டு லைன் இது,
அப்புறமா இந்த ஃபார், சரியா? இதில் ஏஆர் மட்டும் மாற்றிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? அதாவது இந்த ஃபாரை எழுதி முடிக்கும்போது லாஸ்ட் டிஜிட்டில் கரெக்டான அசெண்டிங் ஆர்டருக்கு லாஸ்டில் தானே பெரிய நம்பர் இருக்கணும். அப்படி லாஸ்ட்டில் பெரிய நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன தெரியுமா? இந்த ஃபார் லூப்பையே திரும்பவும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். 1, 2, 3 நாலு தடவை பண்ணுங்கள். நாலு தடவை பண்ணினதுக்கப்புறமா, இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன், நாலு தடவை பண்ணினதுக்கப்புறமா, ஒரு தடவை பண்ணியிருக்கிறத நாலு தடவை பண்ணதுக்கப்புறமா அந்த ரிசல்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்படி நாலு தடவை பண்ணதுக்கப்புறமா இந்த ரிசல்ட் மாறுதுன்னா, அப்போ அந்த நாலு ஃபார் லூப்பை நான் ஏதாவது கட் ஷார்ட் பண்ணி நான் அதை வந்து ஈஸி பண்ணலாமா, அந்த அப்ரோச்சை ஈஸி பண்ணலாமா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஓகே சார். ஓகே, ஃபைன். அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். Thank you, Mitha. Thank you. Thank you.